ஸ்ரீ அன்னை சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க. இன்றைக்கி முட்டைகோஸ் தக்காளி பழம் யூஸ் பண்ணி ரவா கிச்சடி செய்கிறேன். அதுக்கானது எடுத்து வச்சுருக்கேன். ரவா வந்து 3 டம்ளர், இந்த டம்ளரில் 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, சன்ட்ராப்ஸ் எண்ணெய், நெய், ரவையை வறுக்கிறதுக்கொசரம் நெய், வெங்காயம் 3, பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 4, பூண்டு சிறிதளவு, கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை, தக்காளி பழம் 5 பழம், அதை வந்து தோல் நீக்கி மிக்சியில் அடித்து வச்சுட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சேனல் நம்பர் ஸ்ரீ அன்னை சமையல் குறிப்பு சேனலில் போட்டது கரம் மசாலா, ரெட் சில்லி, எல்லாமே வீட்டையே தான் ப்ரிப்பேர் பண்ணது. ஜீரகம் பொடி பண்ணது, ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். முட்டைகோஸ் வந்து 1/4 கிலோ பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நிறைய வந்து வறுத்தறவனா இருந்தாலும் நெய் விட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நெய் நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டு ரவையை இந்த டம்ளரில் 3 டம்ளர் இதை வறுக்கிறேன். லைட்டாக வறுத்துட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு கிராம்பு பட்டையும் கொஞ்சோண்டு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்து எடுத்துகிட்டு தாளிச்சிடலாம். வறுத்துச்சு, அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம தாளித்து விட்டுடலாம். சன்ட்ராப்ஸ் எண்ணெய் 1 கப்பு, 1/2 டம்ளர் எண்ணெய் ஊற்றிடுறேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுறேன். கடுகு வெடிக்க போது பட்டைக்கிராமே போட்டுறேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது, பச்சை மிளகாய் போட்டுறேன். பூண்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், கருவேப்பிலையும் போடுறேன். பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, எண்ணெய் வதக்கிறதுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதெல்லாம் வதங்கணும், நல்லா நல்லா இதை வதங்கட்டும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கும், வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டைகோசை போட்டேன். கொத்தமல்லி, புதினா, தக்காளி பழம் பொடியே நறுக்கி போட்டுக்கலாம். நான் அரைச்சி ஊற்றிட்டேன். தோலை எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு அரைச்சி ஊற்றிட்டேன். உப்பு 2 ஸ்பூன் உப்பு போட்டேன். பாத்திரம் என்ன பார்த்துட்டு போட்டுக்கணும். இப்போ மஞ்சத்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு நல்லா 5 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. ஏன்னா இது வதக்கிறது நல்லா வதக்கிறதுலையே இந்த பூண்டு வெங்காயம் இந்த நல்லா வாசனை, அப்போ தான் பிரியாணி செய்கிற மாதிரி இதுலேயும் நல்ல வாசனை வந்துடும். நல்லா சூப்பர், இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயும் அது பிரிஞ்சு வருது. நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது 3 டம்ளருங்கிறதுனால தண்ணி வந்து 2.5-3 குழக்கலான்னு, ரொம்ப குழக்கலான்னு வேணால் 3 ஊற்றலாம், இல்லாட்டி 2.5 ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிடுறது தண்ணி இப்போ 7.5 ஊற்றிட்டேன் நான். 1 to 2.5 இல்லாட்டி 3 ஊற்றிக்கலாம். ரொம்ப குழக்கலான்னு வேணால் 3 ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அது மாதிரி செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். கொதித்ததுக்கப்புறம் ரவையை போட்டுறோம் இல்லையா. 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி. நல்லா பாயில் ஆகிருக்கும். தண்ணி நச்சு, இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம்னா சரியாக இருக்குது. இப்போ ரவையை போட்டுற முடியுது. அப்படியே ரவையை லைட்டாக தூணு மாதிரி போட்டு விட்டோம்னா போட்டு விட்டு கிளற முடியுது.
ரவையை போட்டு கிளறி மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் வெந்ததுன்னா எடுத்து சாப்பிடுவோம். பாயில் 5 நிமிஷம் சிம்மில் தான் வச்சுருக்கோம், அடுப்பில் சரியாக இருக்கும். நல்லா வாயிலாய் வாசனை நல்லா கம்ம கம்மன் இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா எடுத்து அப்படியே சர்வ் பண்ணி விடுவோம். சட்னி பிடிக்கிறாங்க, சட்னி இதுலேயே காரம் உப்பு புளிப்பு எல்லா சுவையும் கலந்துருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோருமே பிரியமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து அன்னை சமையல் குறித்த சேனலில் வந்து நீங்கள் ரவா கிச்சடி தக்காளி தெரிஞ்சது எடுத்து போட்டுறேன். ரவா முட்டைகோஸ் தக்காளி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து நல்லா குழந்தைங்களுக்கு கொடுத்து எல்லோரும் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்ரீ அன்னை சமையல் குறிப்பு சேனலை பார்த்தீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர்